குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை பற்றியும் அதனுடைய பரிகார ஸ்தலம் பற்றியும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த விரதத்தை ஆரம்பித்து பால் பழம் புஷ்பங்கள் சாற்றி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுப்பாங்க, சங்கில் மருந்து பால் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதில் அந்த பெண்ணுடைய மாதவிடாய் நேரம் இல்லாமல் இந்த ஆறு வாரங்களையும் இந்த ஆறு சஷ்டி விரதங்களையும் அவங்க நிறைவு செய்கிறார்கள் அப்படின்னா அது வளர்புரை தேய்புரை ரெண்டையுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பதினோரு தலை முருகன் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஒன்று உண்டு. இந்த பதினோரு தலை விஸ்வரூப சுப்பிரமணியனாக ஒரு ஆலயத்தில் முருகன் குடியிருக்காரு. அங்கே வந்து ஹோமம் எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அங்கே வந்து நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளோட இந்த கோமத்தில் வருடா வருடம் கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறாங்க. குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை பற்றியும் அதனுடைய பரிகார ஸ்தலம் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த குழந்தை வரம் அருள்வதற்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விரதம் அப்படின்னா அது அந்த முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதம் அப்படிங்கிறது சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்காக அந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத கடைபிடித்து அதுவும் முதல் முதலாக அந்த சஷ்டி விரதத்தை தொடங்கும் போது வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த விரதத்தை ஆரம்பித்து பால் பழம் புஷ்பங்கள் சாற்றி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுப்பாங்க, சங்கில் மருந்து பால் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சங்கை வந்து வச்சு அந்த சங்கில் பால் நைவேத்தியமாக வச்சு அந்த முருகப்பெருமானுக்காக அந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த சஷ்டி விரதத்தை பூர்த்தி செஞ்சு ஆறு வாரங்கள் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த இருவரும் சேர்ந்து ஒரு வாரம் கூட தடையில்லாமல், அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதில் அந்த பெண்ணுடைய மாதவிடாய் நேரம் இல்லாமல் இந்த ஆறு வாரங்களையும் இந்த ஆறு சஷ்டி விரதங்களையும் அவங்க நிறைவு செய்கிறார்கள் அப்படின்னா அது வளர்புரை தேய்புரை ரெண்டையுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வரும். இந்த சஷ்டிங்கிறதே வரும் வளர்புரை சஷ்டி தேய்புரை சஷ்டின்னு ரெண்டு திதிகள் மாதத்திற்கு உண்டு. இதில் ஆறு திதிகளை நீங்கள் வழிபடுறீங்க இந்த முருகப்பெருமானை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸான பலன்களை தரும். இறுதியாக அந்த கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும், இந்த ஆறு வாரங்கள் இந்த சஷ்டி விரதத்தினை ஒரு வாரம் ஒரு மாதம் கூட தடையில்லாமல் நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க, எந்த ஒரு சஷ்டியும் ஆறு சஷ்டியை தொடர்ச்சியாக நீங்கள் அந்த விரதத்தை செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த புத்திரபாகியத்தினுடைய வேண்டுதல் நிறைவேறும். சரி, இந்த சஷ்டி விரதம் மட்டும் இருந்தால் போகுதுமா? அன்றைக்கி வேறு என்ன பண்ணணும்? திருப்புகளை பாட வேண்டும். அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த அந்த திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. அந்த திருப்புகளை பாட பாட நம்ம வாழ்க்கையே மணக்கும் அப்படிங்கிறது தாங்க இதனுடைய அர்த்தம். அந்த திருப்புகளை நீங்கள் அந்த விரதத்தன்று நீங்கள் கணவன் மனைவி இரண்டு பேருமாக அமர்ந்து படிக்க வேண்டும். இந்த ஆறு வாரம் விரதத்தை முடிச்சாச்சு, என்ன பண்ணுறோம்? ஒரு
11 தலை முருகன் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஒன்று உண்டு. இந்த 11 தலை விஸ்வரூப சுப்பிரமணியனாக ஒரு ஆலயத்தில் முருகன் குடியிருக்காரு. அங்கே வந்து வள்ளி தெய்வானையுடன், இந்த வள்ளி தெய்வானைக்கு பேர் சஷ்டி தேவின்னு பேர். இந்த சஷ்டி தேவிக்கான அந்த விரதத்தினை யார் நமக்கு அந்த பலன்களை, பூஜா பலனை நமக்கு தரக்கூடியவராக இருக்காங்கன்னா, சஷ்டி தேவியாக இருக்கக்கூடிய தெய்வானை தான் நமக்கு அந்த குழந்தை விரதத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. அந்த கோவிலில் இந்த விஸ்வரூப சுப்பிரமணியன் 11 திருமுகத்தோடு அவர் காட்சி தருகிறார். அந்த விஸ்வரூப சுப்பிரமணியனுக்கு இடதுபுறமாக நம்ம பார்க்கும்போது வலதுபுறம் சஷ்டி தேவி இருப்பாங்க, கையில் குழந்தையோடு இருப்பாங்க. இந்தா நீ சஷ்டி விரதம் இருக்கிறீன்னா உனக்கு நான் குழந்தைய வரமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொடுக்கக்கூடிய திருக்கோலத்தில் கையில் இடுப்பில் வந்து குழந்தையுடன் காட்சி தரக்கூடிய ஒரு அரிய காட்சி வேறு எந்த ஆலயத்துலேயுமே கிடையாது. அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் கே சொக்கநாதபுரம் திருக்கோஷ்டியூர், நிறைய பேருக்கு தெரியும். இந்த திருக்கோஷ்டியூரில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மதகுப்பட்டி டு கள்ளல் வழியில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடத்தில் இந்த விஸ்வரூப சுப்பிரமணியன் காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய கூடுதல் சிறப்பு என்னன்னா, சண்டி சத சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. வருஷம் வருஷம் ரொம்ப விசேஷமாக 3 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த ஹோம யஜ்யம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஹோமத்தில் நீங்கள் அந்த வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ஹோமம் எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அங்கே வந்து நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளோடு இந்த ஹோமத்தில் வருடா வருடம் கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹோமம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்கண்ட பலன்களை, கேட்ட உடனே தரக்கூடிய பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த ஆலயத்தில் இருக்குது. அந்த அதில் நிறைய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த குழந்தை விரதத்தை தருவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷம் இந்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சந்தான கணபதி, சந்தான கிருஷ்ணன், சந்தான லக்ஷ்மி. குழந்தை கணபதி, குழந்தை லக்ஷ்மி, குழந்தை கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த 3 தெய்வங்கள் அந்த குழந்தை கணபதியாகவும் குழந்தை கிருஷ்ணனாகவும் குழந்தை மகாலட்சுமியாகவும் கையில் பாவிச்ச திருக்கோலத்தில் அங்கே காட்சி தர்றாங்க. அது ரொம்ப 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 பார்க்கறதுக்கு ஒரு கண்கோடி வேண்டும்னு சொல்கிறவங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் வந்து தெற்கு பார்த்து காட்சி கொடுக்குறார். நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த தெற்கு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அது யமனுடைய தெற்கு, அந்த தெற்குனாவே ஒரு பயம் நிறைய பேருக்கு வரும், தெற்கு திசையா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த யமனுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. அந்த தெற்கு பார்த்து எந்த விதத்திலும் நம்மளுக்கு நோய் நொடியில் பிணியில் அகலாமல் நம்மக்கிட்ட அணுகாமல் நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த யார் வந்தாலும் மெமன் வந்தாலும் வரட்டும் நான் பார்த்து கொள்கிறேங்கிற மாதிரி அங்கே முருகப்பெருமான் கையில் நல்ல வேலோட ஆஜானுபகமாக நல்ல விஸ்வரூபத்தில் அந்த 11 திருமுகத்துடன் ரொம்ப சிரித்த முகமாக காட்சி தருவாருங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அந்த ஆலயத்தில் இந்த சதச்சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதம் 3, 4, 5 தேதிகளில் நடக்க இருக்குது. இந்த 3 நாட்களும் அந்த கோயிலில் பலதரப்பட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. 3 நாட்களும் ஆலயத்தில் அன்னதானம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 நாட்களும் மந்திர பாராயணம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். தசமகா தேவிகளை ஆவாகனம் பண்ணி அந்த 3 நாள் ஹோமங்கள் நடக்கும். லலிதா சகஸ்ரநாமம் சாயந்தர வேளைகளில் இந்த 2 நாட்கள், அந்த 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும் அம்பாளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஹோமத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்துக்கலாம். இந்த ஹோம பொருட்கள் சுத்தமான பசுனை ஹோமத்துக்கு கொடுக்குறோன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னதானங்கள் அந்த 3 நாளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அன்னதானத்திற்கு உபயங்கள், இந்த மாதிரி இந்த ஹோம பொருட்களுக்கான உபயம், இப்படி எது வேணாலும் நீங்கள் கொடுத்து அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அம்பாளுக்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, இந்த சண்டி ஹோமத்தினுடைய முக்கியமான தாற்பயம் என்ன தெரியுமா, பிடிவாதமாக அப்படிங்கிறதான் சண்டித்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குன்னா ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது. அதே மாதிரி ஒரு குதிரை வந்து அடக்க முடியலைன்னா அது சண்டி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி அந்த அம்பாள் நம்மளுடைய வேண்டுதல்களை சண்டித்தனமாக வந்து நிறைவேற்றுவாள் அப்படிங்கறதான் இந்த சதச்சண்டி ஹோமத்தினுடைய அமைப்பு. எங்கு நீங்க சதச்சண்டி ஹோமம் நடந்தாலும் போய் கட்டாயம் கலந்துக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில அந்த வருஷத்திற்கே உண்டான ஒரு எனர்ஜிக் பவரை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இந்த சொக்கநாதபுரத்தில் அந்த நடக்கக்கூடிய அந்த பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடத்தில் நடக்கக்கூடிய இந்த சதச்சண்டி மகா யஜ்யத்தில் நானும் கலந்துக்க இருக்கிறேன். வாய்ப்புள்ளவங்க வந்து பயன்பெறுங்கள். இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது எல்லாராலையும் முடியாது. அப்படி கலந்துக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த ஹோமத்தில் கலந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் நீங்கள் சஷ்டி விரதத்தை நீங்கள் செய்ய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது செவ்வாழை பழமும் வெண்ணையும் வாங்கிட்டு வந்து அந்த அம்பாளுக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த சஷ்டி தேவியையும் வணங்கிட்டு நீங்கள் அங்கே வந்து அதை எப்படி சாப்பிடணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மந்திர உபதேசமும் அங்கே உண்டு. அந்த உபதேசத்தை நீங்கள் கடைபிடித்து இந்த செவ்வாழை பழம் வெண்ணையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அங்கே நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வாங்க, பயன்படுத்திக்கோங்க. அந்த விஸ்வரூப சுப்பிரமணியனின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். சஷ்டி தேவியாக வீற்றிருக்கக்கூடிய அன்னையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை பிறந்துச்சு, குழந்தைக்கு உடல்நலத்தில் அடிக்கடி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை நல்ல வளர்ச்சியோட நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கணும் அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் இந்த சஷ்டி தேவியை நம்ம வேண்டிக்கலாம். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய 10 வயதுக்கு உள்ள பாலப்பருவத்திற்கு உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து அவங்களை காப்பாற்றுபவள் இந்த சஷ்டி தேவி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த தெய்வானையை தான் நம்ம சஷ்டி தேவின்னு அழைக்கிறாங்க. அந்த தெய்வானையினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.